உன் பிதுரார்ஜித சொத்து ஜாக்கிரதையாக இருக்கிறதா என்று கேட்டார்கள் ஸ்ரீ பெரியவாள் அந்த பக்தரைப் பார்த்து பெரியவா உத்தரவுப்படி அதை பத்திரமாக பூஜை அறையில் வைத்திருக்கிறேன் என்றார் பக்தர் ஸ்ரீ பெரியவாள் என்ன சொத்து தெரியுமா என்று தொண்டர்களைக் கேட்டுவிட்டு வெறும் கல்லும் மண்ணும்தான் பிதுராஜித சொத்து என்று கூறி வந்தவரைக் கேள் என்றார்கள் அருகிலிருந்த அணுக்க தொண்டர் வந்தவரை கேட்க அவர் சொன்னார் பிராசீனமான தலைமுறை தத்துவமாய் வந்த வீட்டை விற்றுவிட்டதாகப் பெரியவாளிடம் சொன்னேன் ஸ்ரீ பெரியவாள் உடனே அது நாராயண ஐயர் ஆதிசேஷையர் முத்துராமையர் சுப்புராமையர் ராமசாமி ஐயர் பரம்பரையில் ரொம்ப காலம் தலைமுறையாக உள்ள வீட்டை விற்று விட்டாயே என்ன காரியம் செய்தாய் ஏன் இப்படி உனக்கு தோன்றியது என்றெல்லாம் கேட்டார்கள் ஏதோ தவறு நடந்து விட்டது பையன்களின் சம்சாரம் எல்லாம் கிராமத்தில் வீடு நிலம் எதற்கு என்று சொன்னார்கள் அதனால் விற்று விட்டேன் என்று பெரியவாளிடம் சொன்னேன் உங்கள் பிதுரார்ஜித சொத்தான வீட்டில் உள்ள ஒரு கல்லையும் அங்கிருந்த ஒரு பிடி மண்ணையும் உன் வீட்டிற்கு எடுத்து வா பித்ருக்கள் முன்னோர் ஞாபகம் உங்களுக்கு இருக்க வேணும் என்றார்கள் பெரியவா பித்ருபக்திக்கு இப்படியொரு யோசனை தாம் கூற முடியும் வேறு யாருக்காவது இப்படித் தோன்றுமா ஜயங் பரத